நாம இப்ப செகண்ட் ரெசிபி என்ன செய்ய போறோம்? நம்ம பண்ண போறது வந்து வெஜ் கசி. வெஜ் கசி, ஓகே. இந்த பேரே வித்தியாசமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து மங்களூரோட டிஷ். இது அவங்க நம்ம ஊர் குருமா வந்து அவங்க ஊர்ல வந்து அது வெஜ் கசிம்பாங்க. ஓகே. ஆனா வந்து குருமாக்குல வந்து கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுல மெத்தடும் வேற மாதிரி இருக்கும், குருமாவோட இது வேற மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து இந்த மசாலா சாமான் எல்லாம் போடுறதுனால ஒரு குருமா ஃபீல் வரும். ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாமா? வெஜ் கசி செய்வதற்கு தேவையான பொருட்கள் கேரட், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கறிவேப்பிலை, வரமிளகாய், தேங்காய் துருவல், தனியா, கடலை பருப்பு, சீரகம், உளுத்தம் பருப்பு, மிளகு, உப்பு, கடுகு, புளிக்கரைச்சல், தேங்காய் பால், பட்டை கிராம்பு இலை, ஏலக்காய், வெந்தயம், மஞ்சள் தூள். இது செய்யறதுக்கான நேரம் எவ்வளவு தேவை? இதுவும் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், லெந்தி ப்ராசஸ். ஏன்னா மங்களூர்ல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து அவங்களுக்கு நிறைய தேங்காயை அரைச்சு அரைச்சு பண்ணுவாங்க. தேங்காய் பாலோட தேங்காய் அரைச்சு பண்றதுனால லேட் தான் ஆகும். எலாபரேட் ப்ராசஸ் தான். நம்ம வந்து இப்போ ரெண்டா பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து காயை வந்து வேக வச்சிடலாம் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல அதுக்கு உண்டான மசாலாவை வறுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் தண்ணி விடுங்க, காய் விட வேக வர உண்டான தண்ணி விடலாம். நான் இப்போ இந்த இந்த சைடில் வந்து மசாலா வறுக்க போறேன். அதுக்கு எண்ணெய், நான் அவங்க ஊர் மிளகா பத்தி சொல்லணும். ஓகே, இந்த மிளகா பேரு பாடிகே. பாடிகே, ஆமா. ஓகே, இது வந்து பாக்குறதுக்கு வந்து நம்ம சீக்கா இருக்குல்ல, சீயக்காய் மாதிரி இருக்கும். அந்த இது வந்து கலர் வந்து ரெட்டா வரும், ஆனா காரம் கம்மியா இருக்கும். ஓ, ஓகே. சோ இதுதான் அவங்க ஃபுல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை தான் யூஸ் பண்ண போறோம். சப்போஸ் நம்மளுக்கு யாரும் கிடைக்காதவங்க, இந்த மிளகாய் கிடைக்காதவங்க நம்ம மிளகாயே போட்டு பண்ணலாம். ஓகே சார், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் மேம்? டேஸ்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ்? டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இது. ஓகே, சோ நான் இதை போட போறேன். கலர் ஆனா ரெட்டா வரும். இங்க நம்ம நாலு மிளகாய் அஞ்சு மிளகாய் இந்த இதை போட்டோம்னா நம்மளோட மிளகாய் குண்டூர் மிளகாய் வந்து நீங்க ரெண்டோ மூணோ போட்டா போதும். அடுத்தது தனியா, கடலைப்பருப்பு, எல்லாமே கம்மி கம்மி, ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் போட போறோம். சோ நீங்க கம்மி கம்மியா போட்டா போதும். உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு ரொம்ப கம்மியா தான் போடணும், ஏன்னா அது வந்து திக்காயிடும். அதனால உளுத்தம் பருப்பு கம்மியா போடுங்க. மிளகு, சீரகம் ரெண்டு தான் போட்டிருக்கேன், மிளகு ரொம்ப கம்மியா, சீரகம். மிளகா வத்தல், தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், உளுந்து, அப்புறமா ஹோல் மசாலா. அதனாலதான் நான் சொன்னேன் அந்த நம்மளோட வெஜ் குருமா ஃப்ளேவர் வரும் அப்படின்னு. இப்ப இதுல முழு மசாலா போடலாம். சோ யூஷுவலா ஃபர்ஸ்ட் பொரிக்கும் போது அதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா? இப்போ இதுல வந்து லாஸ்டா தான் சேர்க்கிறோம். இந்த ரொம்ப ஃப்ளேவர் வந்து இது இறங்க, ஏன்னா அரைக்க போறோம். நீங்க முன்னாடியே போட்டீங்கனாக்க இது ரொம்ப வந்து ஃப்ளேவர் இறங்கிடும், மைல்டாவும் இருக்கணும். என்ன உங்க வீட்ல இருக்கோ அது நீங்க போட்டுக்கலாம். பட்டை, ஆனா பட்டையும் பிரிஞ்சி இலையும் கண்டிப்பா போடுங்க. ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் கம்பல்சரியா எல்லார் வீட்லயும் இருக்கும். மத்தது என்ன இருக்கோ நீங்க போட்டுக்கலாம். இங்க தண்ணி காஞ்சிடுச்சு, நம்ம இப்போ இந்த காயை வேக வைக்கிறதுக்கு இந்த காய் போடலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காலிஃபிளவர் இருந்தா காலிஃபிளவர், பீன்ஸ், என்ன இருக்கோ நீங்க போட்டுக்கலாம். இது வேகட்டும். ஒரு சைட் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா அதெல்லாம் வந்து வறுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இவங்க இன்னைக்கு வந்து கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு இது ரெண்டும் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை வந்து இந்த சைட் பேன்ல வேக வச்சிருக்காங்க. தேவைப்பட்டா நம்ம காலிஃபிளவர், பீன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட அன்னைக்கு என்ன காய் இருக்கும்? ஆனா அதுக்காக கத்திரிக்காய் எல்லாம் இதெல்லாம் சேர்க்க முடியாது. நம்ம இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குருமாக்கு என்ன காய் போடுவீங்களோ அது வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. இப்ப இதை அணைச்சிடலாம். இதுல நான் இப்ப தேங்காய் போடுவேன். தேங்காய் ஜெனரலா அணைச்சிட்டு போடுங்க. அப்ப அந்த சூட்ல வந்து ஒண்ணு, ரொம்ப நீங்க சூடா இருக்கும் போது வறுத்தாலும் சீக்கிரம் கெட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஆஃப் பண்ணிட்டு போட்டீங்கன்னா
இதோட வந்து இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் நிறைய நேரம் வரும். அது இப்பெல்லாம் இருக்கிற வெய்ய காலத்துக்கு நீங்க வந்து லைட்டாவும் வறுத்த மாதிரியும் இருக்கும். இந்த சூட்ல வறுத்தீங்கன்னா போறோம். இதெல்லாம் வறுத்தாச்சு. ஆமா, இப்ப நம்ம இதை அரைச்சிடலாம். ஓகே, நல்ல ஸ்மூத்தா, அதாவது நைஸா இருக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைஞ்சு. ஆமா, இது இப்ப நல்லா அரைஞ்சிடுச்சு, காயும் வெந்துடுச்சு. நம்ம வந்து காய வந்து இந்த தண்ணியை எடுத்துட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போலாம். சரி, இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து கேரட், உருளைக்கிழங்கு இது ரெண்டுமே நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை தனியா ஒரு கப்ல தண்ணி எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோமா? அடுத்தது வந்து இப்ப வந்து இந்த கிரேவி ஆரம்பிச்சிடலாம். இதுல இப்ப எண்ணெய். இப்ப ரெண்டு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு பக்கம் காய் வந்து ரெடி ஆயிடுச்சு அண்ட் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்ததா பேன்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய காய வைக்கிறாங்க. கடுகுக்கு அப்புறமா வெந்தயம். வெந்தயம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளேவருக்கு தான் ரொம்ப கம்மியா போட்டீங்கன்னா போதும். ஓகே, அப்புறம் கருவேப்பிலை. கருவேப்பிலை எப்பவுமே கிள்ளி போடுங்க. ஓகே, அப்புறம் இந்த மிளகாய் வத்தலே நான் வந்து ஒண்ணு கிள்ளி போட போறேன். இந்த மிளகாய் வத்தல் இல்லையே அப்படின்னு இதை வருத்தப்பட வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாலையும் பண்ணலாம். ஆனால் அதை வந்து இது பண்ணிங்க, கம்மி பண்ணிக்கணும். அந்த மிளகாய் கம்மி பண்ணிக்கணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், அடுத்தது தக்காளி. வெங்காயம் நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்க்கிறாங்க. இப்ப தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. அடுத்தது வந்து நம்ம வேக வச்சிருக்கிற காய போட்டுடலாம். ஓகே, இப்ப இதுல தண்ணி விடணும். நான் வந்து இப்போ இத ஹாஃப் தண்ணி தான் விட போறேன், ஏன்னா நான் வந்து இதுல புளி தண்ணி விட போறேன். ஓகே, சோ ஃபுல்லா விடல. ஏற்கனவே வேக வச்ச காய் வேற, உப்பு வந்து இதோட மொத்த கிரேவிக்கு உண்டான உப்ப போட்டுறேன். வேக வச்ச காய்கறிகள் அந்த கலவையில சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்திருக்காங்க. ஊத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்காங்க. இப்ப வந்து இதுல நம்ம புளி தண்ணி விட போறோம். இந்த புளி வந்து கொதிக்க விடணும், நான் அந்த பச்சை வாசனை போனோம், அதனால அதை நம்ம இப்ப கொதிக்க விடுறோம். எவ்வளவு நேரம் அந்த புளி கரைச்சலோட கொதிக்கணுமா? இது ஒரு 5 நிமிஷம், ஏன்னா அந்த புளி வந்து அந்த காயில எல்லாம் இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போறோம். இப்ப நல்லா கொதிச்சிடுச்சு, 5 நிமிஷமா கொதிக்குது. சோ நம்ம இப்ப இதுல மசாலா போட்டுடலாம். சோ புளி கரைச்சல் சேர்த்து ஒரு 5 நிமிடம் நல்லா அந்த காய்கறிகளோட அந்த புளி கரைச்சல் சாறு இறங்குற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் மசாலா, அது வந்து சேர்க்கிறாங்க. இது ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப இந்த மசாலாவை நல்லா கலக்குறேன். அந்த புளி தண்ணி, இந்த மசாலா, இந்த காய், இந்த வெங்காயம் எல்லாம் ஒண்ணா இப்ப கொதிக்குது. சோ மசாலா புளி கரைச்சலோட நல்ல காய்கறிகள் வந்து வெந்துட்டு இருக்கு. இப்ப இது லாஸ்டா வந்து கேரளா மாதிரியே அவங்க கோஸ்ட் இல்லையா, அதனால மேங்களூர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா தேங்காய் பாலும் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் அரைச்ச தேங்காயோட தேங்காய் பாலும் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம முடிக்கிறது வந்து தேங்காய் பால் இப்ப விட போறோம். இது சூப்பர். சோ ஆல்ரெடி நல்ல தேங்காய் வேற வறுத்து அரைச்சிருக்கோம், இப்பல தேங்காய் பாலும் சேர்க்கறீங்க. சோ தேங்காய் பால் விடுறேன். திக்
அளவுக்கு தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அது விடணும். அப்படியே அந்த ஃப்ளேவர் வந்து அப்படி இறங்குவதுல. இப்ப இதை எவ்வளவு நேரம் வைக்கணும்? இல்ல, தேங்காய் பால் விட்ட உடனே நீங்க ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இது. அதனால நம்ம கொதிக்கவே விடக்கூடாது, இது அந்த சூடே போறோம். கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போடலாம், அவ்வளவுதான். டேஸ்ட் பண்ணுங்க இதை. சரிமா, மேங்களூர் ரெசிபியான இந்த வெஜ் கசி நமக்காக வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா ஸ்ரீபாலா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பிரமாதமா, ரொம்ப 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 அற்புதமா இருக்கு. முக்கியமா மசாலா அதுதான் ஹைலைட்டும். நான் நீங்க ஆட் பண்ண அதே அந்த ரேஷியோல பண்ணோம்னா ஐ திங்க் இந்த ரெசிபி வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். தேங்க்யூ சோ மச். வெஜ் கசி செய்யும் முறை: அடுப்பில் ஓர் கடாயில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் நன்கு சூடேறிய பிறகு வரமிளகாய், தனியா, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம், முழு மசாலா ஆகியவற்றை போட்டு வதக்கவும். தண்ணீர் கொதித்திருக்கும் கடாயில் கேரட், உருளைக்கிழங்கு, காய்கறிகளை போட்டு வேக வைக்கவும். இரண்டாவது கடாயில் தேங்காய் துருவியது கொஞ்சம் சேர்த்து வதக்கவும். இது ஆறிய பிறகு மிக்சியில் தண்ணீர் விட்டு அரைத்துக் கொள்ளவும். காய்கறிகள் நன்கு வெந்தவுடன் அதனை தனியாக வடிகட்டி எடுத்து வைக்கவும். வேறொரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறிய பிறகு கடுகு போட்டு பொரித்து விடவும். பொரிந்ததும் சிறிது வெந்தயம், கறிவேப்பிலை, மிளகாய் வத்தல் ஆகியவற்றை சேர்த்து சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்திருக்கும் வெங்காயம், தக்காளி ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். வதக்கியதும் வேக வைத்த கேரட், உருளைக்கிழங்கு ஆகியவற்றை சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இதில் உப்பு, மஞ்சள் தூள், புளிக்கரைச்சல் ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க விடவும். புளி நன்கு கொதிக்க வேண்டும். மேலும் அதில் அரைத்து வைத்துள்ள மசாலாவை சேர்க்கவும். இறுதியாக கெட்டியாக எடுக்கப்பட்ட தேங்காய்பால் ஊற்ற வேண்டும். இறுதியாக கருவேப்பிலை தூவி இறக்கினால் வெஜ் கசி தயார். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு நம்மளுடைய எபிசோட்ல வந்த ரெண்டு ரெசிபிஸ் பார்த்திருப்பீங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் அபிமான ஆனந்த அனுபவம் தரும் அருமா அக்மாக்னை வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.